வெல்கம் டு மேக்ஸ் ஈசி சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற புதிர் கணக்கு 3. வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம வருண் வர்ஷா வீட்டில் இன்றைக்கி கார்த்திகை தீபம் கொண்டாடுறாங்க. அதனால் அவங்க அம்மா நிறைய அகல் விளக்குகளை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வீடு நிறைய ஏற்றத்துக்காக. இதை பார்த்ததும் வருண் வர்ஷாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அம்மா அம்மா நாங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு ஓடியாராங்க. ஓகே வாங்க ஹெல்ப் பண்ணுங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், இங்கே இருக்க அகல் விளக்குகளெல்லாம் நீங்கள் ஈக்குவல் குரூப்ஸாக பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானம்மா அப்படின்னு, இல்லை இல்லை எந்த ஒரு விளக்கும் குரூப்பில் இல்லாமல் தனியாக மீறக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனும் போடுறாங்க. இவ்வளவு தானே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேன்னு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு விளக்காக குரூப்பாக வைக்கிறாங்க. அப்படி வைக்க சொல்ல அவங்களுக்கு ஒரு விளக்கு மீறுது. சே என்னடா இது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, சரி மூணு குரூப்பாக வைக்கலாம் அப்படின்னு மூணு விளக்காக குரூப்பாக பிரிக்கிறாங்க. அப்போ பார்த்தா அவங்களுக்கு ரெண்டு விளக்கு மீறுது. என்ன இது அப்படின்ட்டு, சரி நாலாக குரூப் பண்ணுவோம் அப்படின்னு குரூப் பண்ணுறாங்க. நாலாக குரூப் பண்ணிகிட்டே வர சொல்லியும் அவங்களுக்கு மூணு விளக்கு மீறுது. சரி ஃபைவாக பண்ண என்ன அப்படின்ட்டு வருஷா ஐடியா கொடுக்குறா. உடனே ஃபைவ் குரூப்பாக அடுக்கிறாங்க. அப்பயும் அவங்களுக்கு நாலு விளக்கு மீறுது. ஆறாக பிரித்தா என்ன அப்படின்னு வருண் ஐடியா கொடுக்குறான். சரி ஆறாக பிரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறாறு குரூப்பாக வைக்கிறாங்க. அப்பயும் அவங்களுக்கு அஞ்சு விளக்கு மீறுது. சரி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி 7-7 வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு 7-7 குரூப் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு அகல் விளக்கு கூட மீறலை. அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க அம்மாவும் வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதையிலிருந்து உங்களுக்கான புதிர் என்ன அப்படின்னா, வருண் வர்ஷா வீட்டில் எத்தனை அகல் விளக்குகள் இருந்தன கண்டுபிடிங்க பார்ப்போம். உங்களுக்கான நேரம் இதோ. இதுக்கு சரியான விடை என்னென்னு தெரியலையா, கவலை வேணாம். இதுக்கு சரியான விடை 119 அகல் விளக்குகள், அதாவது 119. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.